திருச்சி உறையூர் குங்குமவல்லி அம்மன் கோயில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பான யாகம் மக்களுடைய மனம் போல் மாங்கல்யம் அமையணுன்றதுக்காகவே இந்த நிகழ்ச்சியின் பெயரையே மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு தான் வச்சிருக்கோம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருமணம் தாமதமாகக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே பரிகாரங்களில் கலந்துக்கக்கூடிய நேரமோ சமயமோ கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு இவங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால இந்த மாதிரி யாகங்களில் கலந்து அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். யாகத்தில் அப்படின்னா பெருசாக நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா யாகம் அப்படின்றதுல, அதாவது யாகத்தில் ஓதப்படுற மந்திரங்கள் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வுகள் யாகத்தை வந்து ஒரு முழுமையாக மாற்றுது, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் லைஃப்பை வந்து உருவாக்கும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் நாமே எடுக்கக்கூடாது அப்படின்ற முனைப்பு தமிழ் மேட்ரிமோனி.com-உம் வேந்தர் டிவியும் இணைஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த மனம் போல் மாங்கல்யம் அப்படின்ற கூடிய சுயம்பர பார்வதி யாகம். யாகம் ஆரம்பிக்க பொழுது யாகத்துல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத நேர்ல பார்க்கலாம். இன்று நாம் காணவிருப்பது திருச்சி உறையூரில் அருள்மிகு குங்குமவல்லி அம்மன் சமேத தான் தோன்றேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சுயம்பர பார்வதி யாகத்தையும் அதில் கலந்து கொண்ட வரன்கள் பற்றிய விவரங்களையும் பார்ப்போம். சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து வரீங்க? சகாதேவன், நாமக்கல்ல இருந்து வரேன். சரிங்க சார், யாருக்காக பாக்குறீங்க? சன்னுக்கோசரம் பாக்குறேன். என்ன கம்யூனிட்டி சார்? செங்குந்தம்பள்ளியார். சரிங்க சார், என்ன மாதிரி வரேன் எதிர்பார்க்குறீங்க? மீடியமான குடும்பம், நல்ல டிகிரி முடிச்ச பொண்ணு, அவ அதிக எதிர்பார்ப்பு இல்லாம பாத்துட்டு இருக்கேன். உங்க தொலைபேசி சார்? 9629100147. பொதுவாகவே இறைவன் உரைகின்ற ஆலயங்களில் யாகங்கள் நடத்தப்படுவது உண்டு. அவைகளில் உலக அமைதிக்காக நடத்தப்படும் யாகங்கள், மழை வேண்டி நடத்தப்படும் யாகங்கள், எதிரிகளின் பயம் விலக்க நடத்தப்படும் யாகங்கள், நீண்ட ஆயுளை பெற நடத்தப்படும் யாகங்கள் என எத்தனையோ உண்டு. ஆனால் நாம் இங்கு நடத்தவிருப்பது சுயம்வர பார்வதி யாகம். இதனால் ஏற்படும் பயன்கள் என்ன என்பது பற்றி கடந்த பகுதிகளில் விரிவாக சொல்லியிருந்தோம். இதனை கேட்டதனால்தானோ என்னவோ திருச்சியில் நடக்கும் இந்த யாகத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் அதிக அளவில் வரன்கள் கலந்து கொண்டனர். யாகம் ஆரம்பமாகிறது. இந்த யாகத்தில் கலந்து கொண்டு திருமண தடைகள் விலக வேண்டும் என்று வந்திருப்போருக்கு குருக்கள் சொன்ன ஒரு உபாயம் அவர்களை இந்த யாகத்தில் முழுமூச்சாக ஈடுபட வைத்தது. அதாவது, எதிலும் கவனக்கூர்மை இருந்தால் காரியம் சித்தியாகும் என்ற கருத்தை குருக்கள் முன்வைக்க அனைவரும் முழு சிரத்தையோடு யாகத்தை கவனிக்க தொடங்குகின்றனர். விளக்கம் என்ன என்பது பற்றி கூறி பரமேஸ்வர மந்திரத்தை உச்சரித்து யாகம் வளர்க்கிறார். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பெரு அற்புதமான ஒரு ஆற்றல் பொருந்திய மிக தொன்மையான வழிபாடு ஒன்று ஒண்ணுன்னா அது லிங்க வழிபாடு, சிவ வழிபாடு. நிகரில்லாத பரம்பொருளான பரமேஸ்வரனை ஈசான தற்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாதம் இன்னொன்று, சிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. ஒரு முகத்திற்கு 125 மந்திரம் இருக்கிறது. இன்னைக்கு அத்தனை மந்திரம் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக திருவைந்தெழுத்தும் 5 முகத்திற்கான மந்திரங்களை மட்டுமே கூறி ஹோமம் பண்ண போகிறோம். தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக சொன்னேன். ஒரு முகத்துக்கு 125, இன்னைக்கு 5 முகத்திற்கும், ஒவ்வொரு முகத்திற்கும் ஈசான தற்போ சாகோர வாமதேவத்துக்கும் ஒவ்வொன்று உண்டு. இடப்பட்டு எங்கள் நிறைய இணையதளம் மூலியமாகவும் அவங்கவுங்க கைபேசி மூலியமாகவும் பார்த்துருக்கலாம். வெளிநாடுகளில் ஆங்காங்கே தோண்டி பூமியை தோண்டினோமானால் சிவலிங்கங்களும் விநாயகர் சக்தி வழிபாடு, சிவ வழிபாடு போன்ற
வழிபாடுகள் நடந்ததற்கான சான்றோடு பூமியிலிருந்து லிங்கங்கள்லாம் கிடைக்கப்படுகிறது. அத்தனை தொன்மையான சக்தி வாய்ந்த பலன் தரக்கூடிய நிகரில்லாத பெருத்த ஒரு வழிபாடு ஒன்றுண்டா, அது நம்மளுடைய சைவ மதத்தை சாரும். எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இன்னும் நமது தென்னகத்தில் புதைந்து கிடக்கிறது. பக்திக்காக இறைவன் எவ்வாறெல்லாம் நமக்காக தாய்க்கு தாயாகவும் சேயாகவும் துணையாகவும் நின்று நண்பனாகவும் நின்று அருளாசி வழங்கியிருக்காங்கிற கதை உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. மிக 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 அற்புதமான நிகழ்வுலாம் நமது மதத்திலே உண்டு. பாவி நிறைய இருக்கிறதுன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் தான். அப்படி அதி அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குன்னா சிவபஞ்சாட்சரம் தான். பொதுவா சொல்லுவாங்க, நீர் இல்லா நெற்றி பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே, இப்படி வாக்கியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் நாம திருநீரை சிரச தலையை மேலே தூக்கி இந்த நெத்தி பொட்டுலேருந்து ஆரம்பித்து இந்த நெத்தி பொட்டு வரைக்கும் இப்படி விடணும், அப்படியே சாதாரணமாக இப்படி விட்டுறக்கூடாது, இதுக்கு எல்லாமே உண்டு. சைவானுஷ்டானம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அதை வேணா வாங்கி பாருங்க. சிவனை எப்படியெல்லாம் அனுஷ்டிக்கணும்ன்ட்டு இல்லை, திருநீருக்குன்னு தனி சப்ஜெக்டே இருக்குது. எப்படி விடணும், எப்படியெல்லாம் திருநீர் அணிந்தவனை தன் மனைவி கை கூப்பிடங்கிறதுக்காக மனைவி கையை வெட்டின பக்தனும் இருக்க, தனது சிவபூதையை அவமதித்தார்ன்ட்டு தண்டித்த பக்தரும் இருக்கார். 63 கதையெல்லாம் கேட்டேன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு கண்ணீர் சொரிந்துடும், அந்த அளவுக்கு உண்டு. பயப்பட வேணாம், யாருக்கும் இப்போ கதையை சொல்லி வேஸ்ட் பண்ண போகிறதில்லை பயத்தை. அவ்வளவு தொன்மையான வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் அந்த காலத்திலேருந்தே உள்ளது, இந்த நமசிவாயங்கிற மந்திரம் தான். இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ், வயது 28, உயரம் 6.2, சமூகம் செங்கொந்த முதலியார், மதம் இந்து, கல்வி MBA, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் கௌதம், வயது 26, உயரம் 5.5, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் இந்து, கல்வி MBA, வேலை சுயதொழில். விவரங்களுக்கு 7648783331. பெயர் ரமணா பிரபு, வயது 40, உயரம் 5.8, சமூகம் கவரா நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7667945228. வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். மன கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு ரூபம்தான் சிவலிங்க ரூபம். அதற்கு சிரசு முதல் பாதம் வரை எதுவும் இருக்காது. மேலே ஒரு நீள்வட்டம் இருக்கும், நடுவில் ஒரு வட்ட வடிவம் இருக்கும், அதற்கு கீழே வந்து நாற்கோண வடிவம் இருக்கும். நாற்கோண வடிவம் பூமியை தாங்கி இருக்கக்கூடியது. பிரம்மபாகம் விருத்தமாக வட்டமாக நீரை அபிஷேக நீரை தாங்கி நமக்கே தருவதாக இருக்கக்கூடியது சிவ விஷ்ணு பாகம். நெருப்பு ஜுவாலை ரூபமாக மேலோங்கி நீள்வட்டமாக காட்சி அளிக்கக்கூடியது ருத்ரபாகம் அல்லது சிவபாகம். இப்படி பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றும் சேர்ந்து ஐக்கிய ரூபமாக இருக்கிறது தான் சிவலிங்கம். இந்த நீரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வட்டத்தில் 8 விதமான சக்திகளை பூஜை பண்ணுவாங்க. வாமை, ஜேஷ்டை, ரௌத்ரி, காளி, கலவிகிரணி, பலவிகிரணி, பலப்பிரமணி, சர்வபூதன், மனோன்மணி என்ற 8 சக்திகளோடும் மனோன்மணிங்கிற சக்தியும் சேர்த்து நவசக்தியாக அம்பாலும் அதில் ஐக்கியமாயிடுவாங்க. இப்படி சிவலிங்கத்துக்கான விஷயம் அத்தனை மகத்துவம் இருக்கு.
இதனிடையே ஒரு அதிசயம் நிகழ்கிறது. மனப்பூர்வமாக இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருந்த பெற்றோருக்கு அவர்களது மகன் திருமணம் தொடர்பாக ஒரு நல்ல செய்தி வந்திருக்க, அதை இந்த கூட்டத்திடையே எடுத்து சொல்லி தங்கள் மகிழ்வை தெரிவிக்க யாகத்தில் கலந்து கொண்ட அனைவரும் ஆரவாரம் செய்து உற்சாகமும் நம்பிக்கையும் பெற்று இந்த யாகம் எத்தகைய சக்தி வாய்ந்தது என்பதனை மனப்பூர்வமாய் உணர்கிறார்கள். என்னுடைய நண்பர் சென்னையிலிருந்து ஒரு 12 ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமானது நான் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறேன், வாங்கிக்கொண்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. பையனுக்கு வந்து உங்களால் நாங்கள் ஜாதகம் பார்த்துருக்கோம், ஓமத்துக்கு கேள்விப்பட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதனால் ரொம்ப வாசிச்சுன்னு வந்தேன். நான் வந்ததும் இந்த மாதிரி மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இங்கே வந்திருக்கோ எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையணும்னு நான் நம்பளை பார்த்து ரொம்ப சிவாதிரமா அமைஞ்சிருக்க ஒரு 12 ஜாதகம் வாளுக்கு பொருந்திக்க மாத்திரம்தான் சேருது. இன்னும் நிச்சயார்த்தம் இருக்குது, கல்யாணம் இருக்குது. இருந்தாலும் அந்த அம்மாவோடைய வார்த்தை என்ன அப்படின்னான்னா, இதை போல் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். நான் அதைத்தான் சொன்னேன், எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கைகூடி வரும். இதனை அடுத்து அம்பாள் மந்திரத்தை உச்சரித்து யாகம் நடைபெறுகிறது. பொதுவாகவே மனக்கோலம் காணுகின்ற பெண்களுக்கு அழகு மெருகேறுவது எப்படி என்பதனை எல்லோரும் அறியும் வண்ணம் இயல்பாய் விளக்குகிறார். வாளை முதற்கொண்டு முதிர்ந்த நிலை உள்ள அம்பாளுக்கு வரைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதில் கல்யாண கோலத்துக்கு பருவம் வந்த ஒரு பெண் ரூபமாக பாவித்து இந்த சுயம்வர கலா பார்வதிங்கிற மந்திரத்தை ஹோமம் பண்ணணும், பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால அம்பாள் மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்னிகையாக, பரமேஸ்வரனை விவாகம் பண்ண வந்த கன்னிகையாக, மகா காமேஸ்வரனுக்கு இணையான காமேஸ்வரியாக, அழகும் நெளினமும் எவ்வனத்தின் பெருத்த நிலையும் பார்ப்போர்கள் காண்போர்கள் கண் நிமைத்தால் எங்கே அந்த காட்சி மறைந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பெருத்த அழகாகி விடுகின்றால் மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெண். ஒரு சாதாரண மானிட பிறப்புக்கே அத்தனைன்னா அம்பாளுக்கு கேட்கவே வேணாம். அதனால் எங்கே கண் எமைச்சா இந்த அம்பாளினுடைய அழகை பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு தோணுமா. அத்தனை பேரழகு உண்டு அப்படின்னுட்டு வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர். இவளை வர்ணிக்காத மகான்களும் சித்த புருஷர்களும் கிடையாது. எந்த ஒரு வேதங்களோ புராணங்களோ எதை எடுத்தாலும் இந்த அம்பாள் அவருடைய வர்ணனை அப்படின்னு போயாச்சுன்னா அழகு சொட்டும் அப்படின்னு சொன்னோன்னா மிகையாகாது. அத்தனை அழகு பொருந்தியவளாக காட்சி தர. இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ்குமார், வயது 32, உயரம் 6, சமூகம் கவரா, மதம் இந்து, கல்வி பிடெக், வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் சரவணன், வயது 30, உயரம் 5.7, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ,
வேலை ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7667945228. பெயர் சுந்தரவல்லி, வயது 29, உயரம் 5.7, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி எம்எஸ்சி, வேலை ஆசிரியர். விவரங்களுக்கு 7667945228. வேந்தர் டிவி மற்றும் தமிழ் மேட்ரிமோனி.com இணைந்து மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்திக்கிட்டு வராங்க. அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக சுயம்வர பார்வதி யாகம் நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கும் சில பேர் பார்த்துருப்பாங்க, தான் பெற்ற மகளுக்கு எத்தனை தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே, ஒரு கல்யாணம் விசேஷங்களுக்கு போகும்போது அலங்காரம் பண்ணிட்டு போனானாலும், அவளுடைய கல்யாணத்து போது அலங்காரம் பண்ணும் போது அந்த பொண்ணுடைய முகமானது ரொம்ப தெளிவாகவும் மலர்ந்த ஒரு புஷ்பம் போல ஆகிவிடுகிறது. அது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் கண்மை திருஷ்டி போட்டு இது எல்லாமே வைப்பாங்க. இதெல்லாம் மீறி இருக்கும். வாமனாவதாரத்தில் மகாவிஷ்ணு தனது திருவுருவத்தை குடையாலையும் ரூபத்தை குறுக்கியும் மறைத்தார் போல, அந்த பொண்ணை என்ன தான் அழக மறைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை செஞ்சிருந்தானாலும் மறைக்க முடியாது. அத்தனை விஷயங்கள் வருமா. அப்படி மிகுந்த அழகும் எல்லை அழகுக்கே எல்லை இல்லாத பேரழகு உடையவளாக இந்த அம்பாளை சுயம்வர கலாபார்வதியே கல்யாண காட்சியை பார்த்து எப்படி மாலையும் கழுத்துமா அழகாக இருக்கியோ, அதே போல் எனக்கும் விரைந்து திருமண பாக்கியம் என்ற பெரும் பாக்கியத்தை தந்து இந்த ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ தோஷங்களெல்லாம் எனது பூதையின் மூலியமாக நீக்கி நல்லதொரு பெண்ணுக்கு நல்ல ஒரு கணவன் அமையவும், நல்ல ஆடவனுக்கு நல்ல பெண் மனையாளாக அமையவும் எல்லோரும் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வணக்கம் சார், எங்கிருந்து வரீங்க? வணக்கம், நான் உடம்புப்பேட்டை வரேங்க. உங்கள் பேர் சார்? முத்துமாணிக்கம். யாருக்காக? எங்கள் பையனுக்காக லைட் பார்த்துட்ருக்கோம். என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க? பையனுக்கு மேட்சா அவனுக்கு விரும்புகிற மாதிரி எடுத்துச்சு. சரிங்க சார், இந்த யாகம் திருப்திகரமாக இருந்தது. ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது சார். உங்கள் தொலைபேசி என்ன சார்? சார் 8056898520. வணக்கம் சார், உங்கள் பேர்? வணக்கம் சார், என் பேர் வேணுகோபால். எங்கிருந்து வரீங்க? நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன். என் அண்ணன் மகன் ராஜேஷ் கண்ணனுக்காக வந்துருக்கேன். ஓகே சார், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படி? அவர் வந்து மகேந்திரா கம்பெனியில் மேனேஜர் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார. உங்கள் கம்யூனிட்டி வந்து செட்டார் கம்யூனிட்டி. உங்கள் தொலைபேசி என்ன சார்? 7639511329. இந்த யாகத்தில் கலந்துகிட்ட சில பேருடைய ஃபோட்டோக்களும் விவரங்களும் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் காட்ட போகிறோம். அதை பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அணுகலாம். பெயர் தினேஷ்குமார், வயது 32, உயரம் 6, சமூகம் கவரா, மதம் இந்து, கல்வி பிடெக், வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் சரவணன், வயது 30, உயரம் 5.7, சமூகம் செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை ஹார்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7667945228. பெயர் சுந்தரவல்லி, வயது 29, உயரம் 5.7, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி எம்எஸ்சி, வேலை ஆசிரியர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் தினேஷ், வயது 28, உயரம் 6.2, சமூகம் செங்கொந்த முதலியார், மதம் இந்து, கல்வி எம்பிஏ, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் கௌதம், வயது 26, உயரம் 5.5, சமூகம் சோழிய வெள்ளாளர், மதம் இந்து, கல்வி எம்பிஏ, வேலை சுயதொழில். விவரங்களுக்கு 7604878331. பெயர் ரமணா பிரபு, வயது 40, உயரம் 5.8, சமூகம் கவரா நாயுடு, மதம் ஹிந்து, கல்வி டிப்ளமோ, வேலை சூப்பர்வைசர். விவரங்களுக்கு 7667945228. பெயர் உமா, வயது 28, உயரம் 5.4, சமூகம் விஸ்வகர்மா, மதம் இந்து, கல்வி ஹெச்எஸ்சி. விவரங்களுக்கு
7667945228. பெயர் விக்னேஷ். வயது 28. உயரம் 5.11. சமூகம் வன்னிய குலக்ஷத்ரியர். மதம் இந்து. கல்வி பிஇ. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331. பெயர் விஜயபிரசாத். வயது 28. உயரம் 5.8. சமூகம் பார்க்கவக்குளம். மதம் இந்து. கல்வி பிஇ. வேலை சாப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 7604878331.